வணக்கம் உறவுகளே இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இது எத்தனை ஏக்கர்னு நான் சொல்ல விரும்பலை எத்தனை நூறு ஏக்கரே இருக்குமா என்னென்னு தெரியல இது ஒரு பெரிய குளம் பாருங்கள் குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணின்னா எங்கேயோ குட்டையில் பாருங்கள் கொஞ்சம் ஓலை கிடக்குது பெரிய குளம் ஏன் சொத்து ஓலை தண்ணி கிடக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த குளத்தை நம்பி எத்தனை எத்தனை எவ்வளோ ஏக்கரோ விவசாய பூமி இருக்குது வருஷத்தில் ஒரு தடவை மழை பெய்யும் போது இந்த குளம் நிறையும் அவ்வளோதான் மூணு மாதத்தில் இந்த குளம் காஞ்சிரும் ஆனால் தாமிரபரணியில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தண்ணி வருடத்திற்கு மழை காலத்தில் சில நேரங்களில் புயல் உருவாச்சுன்னா எவ்வளவோ தண்ணி வெயினாக போய் கடலில் கலக்குது இது நெல்லை மாவட்டம் இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது போல் குளங்கள் எத்தனை ஆயிரம் குளங்களும் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான குளங்கள் சொல்லலாம் அந்த கடலில் வீணாக போகிற தண்ணீர் வந்து இந்த குளத்துக்கு அதை திருப்பி விட்டாங்கன்னு வைங்க இந்த ஏரியாவில் உள்ள விவசாய பூமியெல்லாம் சொர்க்க பூமியாக மாறிடும் முப்போகம் விளையும் ஆனால் சாமி வைகுண்ட அவதாரத்தில் சொன்னார் முப்பு விளைந்து வரும் நஞ்சை நீளங்கள் எல்லாம் ஒவ்வொரு வலிக்க கண்டேன் சிவனே ஐயா மூணு போகம் விளைஞ்ச நஞ்சனெல்லாம் ஒவ்வொரு வலிக்கணும் மண்ணை வலிப்பாங்கன்னாரு அந்த மாதிரி ஆகி போச்சு போங்க ஆனால் ஒன்று எடப்பாடியார் ஒரு நல்ல ஒரு பு புண்ணிய காரியம் செய்தார் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இப்போ தாமிரபண்ணிலேருந்து நேரடியாக ஒரு வாய்க்கால் வெட்டிட்டார் வெட்டி இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான குளங்களுக்கு அந்த தண்ணிகள் பாயிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கிலோமீட்ரு பக்கம் ஒரு அந்த கால்வாய திட்டத்தை தோண்டி இன்றைக்கு வேலை கொஞ்சம் தான் என்ன முடிய வேண்டி இருக்குது அதுவும் இப்போது அந்த வேலை இப்போது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அதனால் எடப்பாடியார் எது செஞ்சாரோ இல்லையோ இந்த மாவட்டத்துக்கு ஒரு புண்ணியமாக தண்ணிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டார் வீணாக கடலில் கலக்கிற தண்ணியை வந்து குளங்களில் கொண்டு சேர்க்குற மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதங்களில் அந்த வேலை முடிஞ்சிட்ருவீங்க இந்த ஏரியாவே சொர்க்க பூமியாக மாறிடும் அந்த இடங்கள்லாம் இப்போ வந்து வண்டி வாகனங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எப்போதுமே தண்ணி இருக்கும் அந்த குளங்களில் அது மாதிரி அவர் கொண்டு வந்துடுவார் போல் தெரியுது நன்றி